இன்றைக்கி செய்ய போகிற சமையல்னா மீன் பொரியல். அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அல்லாத்தி மீன் எடுத்துருக்கிறேன். அது வந்து சுடு தண்ணியில் தான் ஊற்றி நம்ம சுத்தப்படுத்தணும். ஏன்னா பச்சை தண்ணி ஊற்றினா அது கொஞ்சம் குழகுழன்னு ஆகிடும். இதை மாதிரி சுடு தண்ணியில் எடுத்து பீஸுங்களை இது மாதிரி போட்டு சின்ன சின்ன பீஸாக இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான மசாலா பார்க்கலாம். 2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் 2-3 போட்டுக்கலாம். நம்ம மீன் எவ்வளோ எடுத்து வச்சுருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், கலர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ரொம்ப சேர்த்துக்காதீங்க, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன். இப்போ தண்ணி விட்டு அதை எப்படி கலவி ஒன்றா சேர்த்துக்கலான்றதை பாருங்கள். ஏன்னா அந்த மீன் கொஞ்சம் குழக்குழன்னு இருக்கும், அதனால் நம்ம வந்து மீனை போட்டு மசாலாவை போட்டு பிறக்க முடியாது. ஆனால் இதுமாதிரி தண்ணி விட்டு இதை மாதிரி சேமில் இதை மாதிரி ஆக்கிக்கணும். இப்போ நம்ம துண்டு பண்ணி வச்சுருந்த மீனை எடுத்து நம்ம பஜ்ஜி மாவு எப்படி எடுத்து துவச்சி வைக்கிறோமோ அதேமாதிரி இதை மாதிரி எடுத்து அந்த மசாலாவில் இதை மாதிரி எடுத்து வச்சுருக்கணும். இதுமாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கணும். அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்லா ஊறியிருக்கும். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருக்குது. இப்போ அதில் வந்து ஒரு 4 பீஸ் 5 பீஸ் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுருக்கணும். ரொம்ப வேகமாக வச்சோம்னா நம்ம போட்ட மீன் துண்டுலாம் வந்து சீக்கிரம் மேலே வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளே வேகாத இருக்கும். ஏன்னா இது சதை மீன் இல்லையா, கொஞ்சம் பொறுமையாக நம்ம செய்யணும். இப்போ ஒரு பக்கம் வெந்துடுச்சு நல்லா. இப்போ மறுபக்கம் நல்லா திருப்பி விட்டுக்குங்க. இதுமாரி பொறுமையாக நல்லா திருப்பி விட்டுக்குங்க. நீங்கள் மீனை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த சமையல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.